வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம மாம்பழத்தை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் செய்யலாம் இது மாம்பழ சீசன் அதனால இந்த ஐஸ்கிரீமை செஞ்சு நம்ம எல்லாரும் சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத நான் சொல்கிறேன் நான் வந்து 400 ml பால் திக் பால் எடுத்து வச்சுருக்கேன் மாம்பழம் வந்து 2 நார்மல் சைஸ் மாம்பழம் எடுத்து நல்லா பழுத்த மாம்பழமாக வாங்கி தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும் இது வந்து தேவையானளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது வந்து சோளம் மாவு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து கலந்து பால் கொதிக்கும் பொழுது இதை அதில் மிக்ஸ் பண்ணி இதையும் அதில் ஊற்றி நம்ம கலந்து அதை வந்து தயார் பண்ணணும் ஐஸ்கிரீம் இப்போ இந்த மாம்பழத்தை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம சோள மாவையும் கொஞ்சம் பால் விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாலை சூடாக்கிக்கலாம் பால் கொஞ்சம் சூடாகட்டும் பால் கொஞ்சம் சூடானோன்னா நம்ம கரைச்சி வச்ச சோள மாவை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து நல்லா கெட்டியானோன்னா இறக்கி எடுத்துடணும் இப்போ நம்ம இந்த ஐஸ்கிரீமுக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இந்த மாம்பழத்தோட இனிப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம் நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன் நல்லா சர்க்கரையும் பாலும் நல்லா கலந்து விட்டலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க சோள மாவு கரைசலை அதெல்லாம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி ஊற்றிடலாம் இது வந்து நல்லா கைவிடாமல் கிளறிட்டு இருக்கணும் இல்லாட்டி சோளம்மா ஊற்றுனதுனால கெட்டியாகிடும் நம்ம கெட்டியாகாமல் இப்படி கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்தில் பால் வந்து நல்லா திக்காக கெட்டியாகிடும் அந்த சமயத்தில் நம்ம வந்து நிறுத்திடலாம் பாருங்கள் பால் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டுருக்கு கொஞ்சம் கெட்டியானோன்னே திக் பதத்துக்கு வந்தோன்னா நம்ம வந்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம் பால் வந்து மிதமான சூட்டிலே வச்சு கிளறிட்டு இருக்கேன் நான் பாருங்க நல்லா கெட்டியாக வந்துடுச்சு இது போதும் இதுக்கு மேலே கொதிக்க வச்சாலும் அது வந்து சரியாக இருக்காது இந்த பதமே போதும் பாருங்க இதை நம்ம நிறுத்திடலாம் இப்போ வந்து நல்லா இது வந்து ஆறணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மாம்பழத்தோடு சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்கணும் ஸ்டவ்வை நிறுத்திடுறேன் நல்லா எடுத்து ஆற வச்சிருவோம் பாருங்கள் பால் நல்லா ஆறி கெட்டியாகிடுச்சு இதை நம்ம மாம்பழத்தோடு சேர்த்து ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் சுகர் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் பாருங்க எவ்வளோ கெட்டியாக இருக்கு இது ஃபுல்லாக எடுத்து
ना वो मिक्स अरे वर्ग अरेचाची इंबर पाक्स ऊती वचिकल ऊती वे ना टटा मूड़ वचटा मूड़ वचरल इन डबाल ऊती वे पाक्स नम्बर वो फ्रीसर और अंजु मण नव अद मबड़ी और मिक्स अरे मबड़ी पाक्स ऊती वे और अंजु मण फ्रीसर वेतना नम्बर मैंगो ईस्क्रीम रेडी आईस्क्रीम वो ना वो नालु मण नेर फ्रीसर वेतर कुछ फ्रीसा वो नम्बर इन दिक्स अड़ती एड़ वे और नालु मण नेर मबड़ी ना ईस्क्रीम अल्वक ना कटिया पदम वं मबड़ी ना इन अरे नम्बर फ्रेश क्रीम वे नम्बर सेकल आना इत मेतड से ना साफ्टा आइसक्रीम इधर रे सु अरे टाइम ना अरेचिटे इे डबाले ऊती वे नैलान पेपरे इन मेल मूड़ वाल अलूम फायल पेपर वो नम्बर यदो ना वे ट्राई ना टटा मूड़ वो इत ना वो मबड़ी फ्रीसर वे अंजु मण नेरमो नालु मण नेरमो कल्ची एड़ पाता ना ईस्क्रीम सूपर रेडी आगे नम ईस्क्रीम सेट आई पार्कल ना सूपर सेट आ इतना करंडी नम्बर एड़पाकल कर वो ना साधारण वीटल यूस पड़े करंट इत वो वैल नीटा ना एड़क वो सूपरान मैंगो आइसक्रीम रेडी पांग नम्बर इतना रोमला से मूर यूस पड़ी तक नाम से अवलो सूपर पर वीडियो उड़ीचरचा अनक्रियेशंस के सब्सक्राइब पन्नेंगे थैंक यू कुछ टेस्ट पनी पाकला रुम्बा नल्ला रुक मांबले वासनेवाद आइसक्रीम सूपरा रुक इप्पो नम्मा इदे वेच्चे सर्व पण्णिडलाम।